ஹலோ சில்ட்ரன், நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் சயின்ஸ் யூனிட் 3 ஏர். அதில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா ஏர்போன் டிசீசஸ், காற்றின் மூலம் பரவும் நோய்கள். Diseases which are caused by microorganisms and communicated through air are called airborne diseases. நுண்ணுயிர்கள் மூலம் உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் காற்றின் மூலம் மனுஷங்களுக்கு பரவக்கூடிய நோய்கள் வந்து காற்றின் மூலம் பரவும் நோய்கள் சொல்லுவோம். When we breathe in air, there are chances for the microorganisms present in the air to get into our body. நம்ம காற்றை சுவாசிக்கிறது மூலம் காற்றில் உள்ள நோய் கிருமிகள் நம்ம உடலுக்குள்ளே புகுந்து நோயை உண்டாக்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுது. The microorganisms which cause airborne diseases are bacteria, virus and fungi. பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைகள் காற்றின் மூலம் பரவும் நோய்களை வந்து தோற்றுவிக்குது. இதெல்லாம் நுண்ணுயிரிகள். தீஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ ட்ராப்லெட்ஸ் காஸ்ட் பை காஃபிங் ஆர் நீசிங், ப்ரீத்திங் அண்ட் டாக்கிங். இந்த நுண்ணுயிரிகள் இருமறது மூலமாகவோ, தும்மல் மூலமாகவோ, அப்புறம் பேசும்போதோ, சுவாசிக்கும்போது வாயிலிருந்து வரக்கூடிய இந்த உமிழ்நீர் எற்றது வருதுன்னு அந்த திரவத் துளிகள் மூலமாக பரவுது. லெட் அஸ் ஸ்டடி அபவுட் சம் ஆஃப் த ஏர்போன் டிசீசஸ் ஹியர். இப்போ காற்றின் மூலம் சில நோய்கள்லாம் பரவுது, அது கீழே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா, பாக்டீரியாக்கள் மூலம் தோன்றக்கூடிய நோய்கள். Diphtheria, whooping cough and tuberculosis are some of the common airborne diseases caused by bacteria. காச நோய், வயிற்றுப்போக்கு, அப்புறம் குத்து இருமல் அப்படின்ற ஒரு நோய் இருக்கு, அது வந்து பாக்டீரியா மூலம், காற்றின் மூலம் பாக்டீரியாக்கள் வந்து காற்றின் மூலம் பரவும் பொதுவான நோய்கள். இதெல்லாம் இந்த பாக்டீரியாக்கள் வந்து இந்த காற்றுல போய் இந்த நோயெல்லாம் உருவாக்குது. டிப்தீரியா காச நோய் சொல்லுவோம். இட் இஸ் காஸ்ட் பை தி பாக்டீரியா கார்னே பாக்டீரியம் டிப்தீரியா. இதுக்கு என்ன பேர்னா கார்னியா, கார்னே பாக்டீரியம் டிப்தீரியான்னு சொல்லுவோம். அந்த பாக்டீரியாவோட பேர் அதுதான் வந்து இந்த நோயை உருவாக்குது. It generally affects the upper respiratory tract, nose and throat and causes fever, sore throat and choking of air passage. Cornibacterium diphtheria என்னும் பாக்டீரியா இருக்குது, அதனால தான் இந்த நோய் உருவாகுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா மேல் சுவாச பகுதி, மூக்கு தொண்டை பாதித்து காய்ச்சல் ஏற்படுத்துறது, தொண்டை புண்ணு, மூச்சு அடைத்தல் இதெல்லாம் உருவாகும். ஊப்பிங் காஃப், கக்குவான் இருமல் சொல்லுவாங்க. ஊப்பிங் காஃப் இஸ் காஸ்ட் பை போர்டெல்லா பெர்டுசிஸ். இட் ஆல்சோ அஃபெக்ட் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அண்ட் காசஸ் மைல்டு ஃபீவர், சிவியர் காஃப் எண்டிங் இன் ஊப். இந்த வகை இருமல் வந்து போர்டெல்லா பெர்டுசிஸ்ன்ற ஒரு பாக்டீரியாவினால ஏற்படுது. இது சுவாச பாதையை வந்து பாதித்து லேசான காய்ச்சல், அப்புறம் ஓசையோட கூடிய அதிகப்படியான இருமல் எல்லாம் உண்டாக்குது. டியூபர்குலோசிஸ், டியூபர்குலோசிஸ் இஸ் காஸ்ட் பை தி பாக்டீரியா மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். காச நோயானது மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னு ஒரு பாக்டீரியா மூலமாக தோணுது, அதுதான் அது மூலமாக உருவாகுது. வென் வி ப்ரீத், the bacteria present in the air gets into the lungs and affected. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, சுவாசிக்கும்போது காற்றுல உள்ள பாக்டீரியாக்கள் நம்மளுடைய நுரையீரல் லங்ஸுக்கு தான் அங்கே போய் அதை பாதிக்கடைய செய்யுது. Infected person has to be treated with the anti-tubercular drugs for a period of 6 months to 1 year.
இந்த நோய் பாதித்தவங்க 6 மாதம் இல்லை 1 வருஷம் வர இந்த காச நோய் மருந்துன்னு அதை நம்ம எடுத்துக்கணும். இந்த பிக்சரை பாருங்கள். ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் ஏ காஃப் ஆர் நீஸ் பை அன் இன்ஃபெக்டட் பர்சன், இருமல் அல்லது தும்மல் மூலம் பாதிக்கப்படைஞ்சவங்களேருந்து வரக்கூடிய சளி துளி தான் இது. மைக்கோபாக்டீரியம்ன்றது இது. டியூபர்க்ளோசிஸ் அப்படின்றது அதை பாரு, இங்கே வந்து நுரையீரலில் பாதிக்கடையச்சு. இது பாரு, இது வந்து என்னாகும், ஒருத்தர் தும்மறது இந்த எச்சல் மூலமாக இன்னொருத்தருக்கு பரவுது. டூ இன்னோ நேஷ்னல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வாஸ் ஸ்டார்டட் இன் 1962. தேசிய காச நோய் கட்டுப்பாட்டு திட்டம் வந்து 1962 உருவானது. வேர்ல்டு டியூபர்க்ளோசிஸ் டே இஸ் அப்சர்வ் ஆன் 24th March. ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 24ஆம் தேதியே உலக காச நோய் ஒழிப்பு தினம்னு அனுசரிக்கப்படுது. இப்போ நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, 3 டிசீஸ், அதனால இதை வந்து இந்த டேப்லெட் காலமாக போட்டிருக்காங்க. அதை பார்க்கலாம். டிசீஸ் நோய், காசேட்டிவ் ஆர்கனிசம் உருவாக்கும் உயிரி, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பரவும் வகை, டிஷ்யூ ஆர் ஆர்கன் அஃபெக்டட் பாதிக்கப்படும் பகுதி, சிம்டம்ஸ் அறிகுறிகள். டியூபர்க்ளோசிஸ் மைக்ரோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன்ஸ், பாதிக்கப்பட்டவர்களுடைய இந்த சளி துளி இருக்கு தானே அது மூலமாக பரவும். இதை வந்து எதை பாதிக்கும்னா லங்ஸ், பெர்சிஸ்டன்ட் காஃப், செஸ்ட் பெயின், லாஸ் ஆஃப் அப்பிடைட், லாஸ் ஆஃப் வெயிட், இடைவிடாமல் இருமருது, அப்புறம் நெஞ்சு வலி, அப்புறம் வந்து பசியின்மை, எடை குறையிறதுனால தான் இதெல்லாம் இந்த நோய்க்குரிய அறிகுறிகள். டிப்தீரியா, கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் ட்ராப்லெட் நியூக்ளி, பாதிக்கப்பட்டவருடைய சளி துளி இருக்குது தானே அது மூலமாக பரவுது. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் சுவாச பாதையினுடைய மேற்பகுதி, ஃபீவர், சோர் த்ரோட், சாக்கிங் ஆஃப் ஏர் பேசேஜ் காய்ச்சல், தொண்டைப்புண்ணு, மூச்சுக்குழாய் அடைப்பு, ஊப்பிங் காஃப், கக்குவான் இருமல், போர்டடெல்லா பெர்டுசிஸ் பெர்டுசிஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் டைரக்ட் கான்டாக்ட் பாதிக்கப்பட்டவர்களுடைய சளித்துளி நேரடி தொடர்பு, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் சுவாச பாதையை அடைக்கிறது இந்த நோய், மைல்டு ஃபீவர், சிவியர் காஃப் எண்டிங் இன் ஊஃப், லேசான காய்ச்சல், ஓசையோட கூடிய அதிகப்படியான இருமல். டிசீசஸ் காஸ்டு பை வைரஸ், வைரஸினால் தோன்றக்கூடிய நோய்கள். சம் டிசீசஸ் ஆர் காஸ்டு பை தி வைரஸ் ப்ரெசன்ட் இன் தி ஏர், சில நோய்கள் வந்து காற்றுல உள்ள வைரஸ்னால தோற்றுவிக்கப்படுது. காமன் கோல்ட், இன்ஃப்ளூயன்ஸா, மீசல்ஸ், மம்ஸ் அண்ட் சிக்கன் பாக்ஸ் ஆர் சம் ஆஃப் த டிசீஸ் காஸ்டு பை வைரஸ். சில நோய்கள் வந்து காற்றுல உள்ள வைரஸ்னால தோற்றுவிக்குன்னு சொன்னதுன்னு, அது சாதாரண சளி, குளிர்காய்ச்சல், மணல் வாரியம்மை, அப்புறம் வந்து பொண்ணுக்கு வீங்கன்னு சொல்லுவோம், அப்புறம் சின்னம்மை, இதெல்லாம் வைரஸ்னால வரக்கூடிய நோய். காமன் கோல்டு சாதாரண சளி. காமன் கோல்டு இஸ் அண்ட் இன்ஃபெக்சுவஸ் டிசீஸ் விச் அஃபெக்ட்ஸ் தி அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் லைக் நோஸ் அண்ட் த்ரோட் அண்ட் இட் இஸ் ஈஸிலி ஸ்ப்ரெட். சாதாரண சளி வந்து தொற்று வரக்கூடிய ஒரு நோய். இது மூக்கு தொண்டை போன்ற மேல் சுவாச மண்டலத்தை வந்து பாதிக்கடைய செய்து, இது வந்து வேகமாக பரவக்கூடியது. சிம்டம்ஸ் ஆஃப் காமன் கோல்டு இன்க்ளூட் காஃப், பெயின்ஃபுல் த்ரோட், ரன்னிங் நோஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஃபீவர். இந்த நோய்க்கான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருமல், தொண்டவலி, மூக்கு ஒழுகிறது, காய்ச்சல். தோ மெனி வைரஸஸ் கேன் காஸ் திஸ், இட் இஸ் ஜெனரலி காஸ்டு பை ரினோ வைரஸ். இது பல வைரஸ்களால் தோற்றிக்கப்பட்டாலும் இதுக்கு முக்கிய காரணம் வந்து ரினோ வைரஸ்ன்றது, அது மூலமாக தான் இந்த நோய் உருவாகுது. இன்ஃப்ளூயன்ஸா குளிர்காய்ச்சல், இன்ஃப்ளூயன்ஸா இஸ் காமன்லி ஃபவுண்ட் ஜூரிங் சைல்டுஹுட், இது வந்து பொதுவாக குழந்தைங்களுக்கு வரக்கூடிய நோய். இட் இஸ் காஸ்டு பை தி வைரஸ் மைக்ஸோ வைரஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் இன்ஃப்ளமேஷன்.
of nasal mucosa and pharynx. இந்த இது வந்து மிக்சோ வைரஸால் தோணக்கூடியதுன்னு சொன்னேன். இந்த நோயினால் நாசி குரல்களை வீங்கி அலர்ஜி கூட வருமாமா. இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஃப்ளூ. இதுக்கு என்ன பேருன்னா ஃப்ளூ காய்ச்சல்னு சொல்லுவோம், குளிர்காய்ச்சல். மம்ஸ், மம்ஸ் அப்படின்னா அம்மைக்கட்டுன்னு சொல்லுவோம். இட் இஸ் காஸ்ட் பை மிக்சோ வைரஸ் பெரோட்டிட்டிஸ் அண்ட் இட் அஃபெக்ட் தி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். இந்த வைரஸ் வந்து மிக்சோ பெரோட்டிட்டிஸ்ன்றதுனால தோணுது. சுவாச குழாயினுடைய மேல் பாகத்தை வந்து இது பாதிக்கடைய செய்யுமாமா. சம் ஆஃப் த காமன் சிம்டம்ஸ் ஆஃப் மம்ப்ஸ் இன்க்ளூட் ஃபீவர், ஹெட்ஏக், சோர் த்ரோட் அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் பெரோட்டாய்டு கிளான்ஸ் விச் மேக்ஸ் தி ஜா மூமெண்ட் டிஃபிகல்ட். இது பார்த்தீங்கன்னா இந்த எப்படி என்ன அறிகுறி இந்த நோய் வரத்துக்குரியதுன்னா காய்ச்சல், தலைவலி, தொண்டை புண்ணு, மேல் தாட பகுதியை அசையாமல் இருக்கிறது, அசைகிறது வந்து கடினமாகுது, இந்த பரோட்டாய்ட் சுரப்பிகளுடைய வீக்கம் போன்றவை இந்த நோய்க்கான அறிகுறி. இந்த சிக்கன் பாக்ஸ், தட்டம்மை. இட் இஸ் காமன் அமங் சில்ட்ரன் பட் அடல்ட்ஸ் ஆல்சோ மே கெட் இட். இது பொதுவாக குழந்தைகளை பாதித்தாலும் பெரியவர்களையும் இந்த நோய் பாதிக்கும். அஃபெக்டட் பீப்புள் வில் ஹாவ் பிளிஸ்டர்ஸ் ஆர் ஸ்பாட்ஸ் இன் தி பாடி அண்ட் ஃபேஸ் அலாங் வித் ஃபீவர். இந்த நோய் வந்து பாதிக்கப்பட்டிருந்த உடல் முகத்தில் வந்து கொப்பளங்கள் வந்து தோன்றி காய்ச்சலும் ஏற்படும். தோஸ் பிளிஸ்டர்ஸ் வித் ஃப்ளூயிட் வில் ட்ரைன் பட் சம்டைம்ஸ் இட் மே லீவ் ஸ்கேர்ஸ். இந்த கொப்பளங்கள் உள்ள திரவம் வந்து நாளடைவில் அப்படியே வற்றி போயிடும், அப்படியே அந்த கொப்பளங்களும் காஞ்சி போயிடும். ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கொப்பளம் ஏற்பட்ட இடத்துல வந்து தழும்பு இருக்கும். மீசல்ஸ், மீசல்ஸ்னால் மணல்வாரி அம்மை. மீசல்ஸ் இஸ் காஸ்டு பை ரூபெல்லா வைரஸ் அண்ட் இட் இஸ் ஈஸிலி காட் பை பீப்புள் ஃப்ரம் அதர் இன்ஃபெக்டட் பீப்புள். மணல்வாரி அம்மை வந்து ரூபெல்லான்ற வைரஸ்னால் உருவாகுது. ஒருவர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு இது வேகமாக பரவக்கூடியது. சிம்டம்ஸ் ஆஃப் மீசல்ஸ் இன்க்ளூட் எரப்ஷன் ஆஃப் ஸ்மால் ரேஷஸ் இன் ஸ்கின், காஃப், நீசிங், ரெட்னஸ் ஆஃப் ஐ, நிமோனியா அண்ட் பிரான்கைட்டிஸ். இந்த நோய்க்கான அறிகுறி என்னன்னு சொல்லுவோன்னா தோலில் வந்து ஒரு தடிப்பு வரும், இருமும், தும்முமோ, கண்கள் வந்து செவந்து போயிடும், அப்புறம் நிமோனியா மற்றும் மூச்சுக்குழல் சுழற்சி. இந்த மூச்சுக்குழலில் வந்து அலர்ஜி ஏற்படும். நிமோனியா வரும், மூச்சுக்குழலில் வந்து அலர்ஜி. இதெல்லாம் இந்த நோய்க்கான அறிகுறிகள். தேர் இஸ் நோ க்யூர் ஃபார் திஸ் டிசீஸ். இந்த நோய்க்கு சரியான சிகிச்சை வந்து இன்னும் இல்லை. எட் பீப்புள் கேன் ரெக்கவர் ஃப்ரம் திஸ் பை ப்ராப்பர் ரெஸ்ட் அண்ட் டயட். இதுக்கு ஒரே ஒரு வழி, சரியான ஓய்வு எடுத்துக்கணும், நல்ல சத்தான உணவு சாப்பிட்டோன்னா இந்த நோயிலேருந்து நம்மளை விடுவிச்சுக்கலாம், சீக்கிரமாக குணமடைஞ்சிடலாம். இதுதான் பாருங்கள் மணல்வாரி அம்மைன்னு சொல்லுவோம். உடலில் கொப்பளங்கள்லாம் இருக்குதுண்ணே, இதுதான் இப்போ நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மூன்று நோய்கள். அதை வந்து இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க சுருக்கமாக, அதை பார்த்துடலாம். ஒரு டிசீஸ், காசேட்டிவ் ஆர்கனிசம், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், டிஷ்யூ ஆர் ஆர்கன் அஃபெக்டட், சிம்டம்ஸ் காமன் கோல்ட் சாதாரண சளி, ரினோவைரஸ் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் சளித்துளிகள் மூலமாக, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நாசல் சாம்பர். இந்த மேல் சுவாசப்பாதைன்னு சொல்லுவோம், நாசி துவாரத்தில் வந்து வீக்கம் ஏற்படுது, ஃபீவர், காஃப், ரன்னிங் நோஸ், நீசிங் அண்ட் ஹெட்ஏக். இருக்கிற அறிகுறிகள் வந்து காய்ச்சல், இருமல், மூக்கில் நீர் வர்றது, அப்படியே வழியிறது, தும்மல், தலைவலி. இன்ஃப்ளூயன்ஸா, குளிர்காய்ச்சல், மிக்சோ வைரஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் சளித்துளிகள் மூலமாக வருது, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் சுவாச பாதையை வந்து வீக்கமடைய செய்யும், ஃபீவர், பாடி பெயின், காஃபு, சோர் த்ரோட், தொண்டை புண்ணு, நாசல் டிஸ்சார்ஜ் அப்படின்னா மூக்குச்சளி வடிகிறது,
ரெஸ்பிரேட்டரி கஞ்சஷன் அப்படின்னா மூச்சு திணறல் இதெல்லாம் ஏற்படுது. மீசல்ஸ் மணல்வாரி, ரூபெல்லா வைரஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன், வாயிலேருந்து வரும் நீர்த்துளிகள் மூலமாகவும் பாதிக்கப்பட்டவரோட நேரடி தொடர்பு இருந்தாலும் இந்த நோய் வரும். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மேல் சுவாச பகுதியை பாதிக்கும். எரப்ஷன் ஆஃப் ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸ் ஆர் ரேஷஸ் இன் ஸ்கின், காஃப், நீசிங், ரெட்னஸ் ஆஃப் ஐ, நிமோனியா, பிரான்கைட்டிஸ். இது பார்த்தீங்கன்னா சிறு சிவப்பு புள்ளி, சிறு சிறு வெடிப்பு, இருமல், தும்மல், கண் சிவந்து நீர் வடிகிறது, நிமோனியா, அப்புறம் மூச்சுக்குழல் அலர்ஜி, இதெல்லாம் இந்த நோய்க்குரிய அறிகுறிகள். மம்ஸ் அப்படின்னா அம்மைக்கட்டு. மிக்சோ வைரஸ் பரோடைட்டிஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன், வாயிலிருந்து வரும் நீர்த்துளிகள் மூலமாக பாதிக்கப்பட்டவரோட நேரடி தொடர்பு. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் மேல் சுவாசப்பதியை பாதிக்கடைய செய்யும். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பெராடைட் கிளாண்ட், மூமெண்ட் ஆஃப் ஜா பிகம்ஸ் டிஃபிகல்ட். இது பார்த்தீங்கன்னா இந்த பெராடைட் சுரப்பி பெருசாகிறது, இந்த தாடையினுடைய அசைவிற்கு தானே அது கடினமாகுது, அசைய முடியாமல் கஷ்டப்படுறது. சிக்கன் பாக்ஸ் தட்டம்மை, வரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன், மேலே சொன்ன மாதிரியே அதே தான். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னா சுவாச பாதையை பாதிக்கடைச்சியும். எரப்ஷன் ஆஃப் தி ஸ்கின், ஃபீவர் அன்இசினஸ், தோலில் கொப்பளம், காய்ச்சல், அப்புறம் வந்து இந்த அப்படியே சோர்ந்து போகிறது, சுகமற்ற தன்மை, அப்படியே ரொம்ப பாதித்து உடல்ல ரொம்ப பாதித்து சோர்வடைகிறக்கூடிய தன்மை ஏற்படும். அடுத்தது ப்ரிவென்ஷன், நோய் பாதுகாப்பு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர், வருமுன் காப்போம் என்பது சிறந்தது. ஏர்போன் டிசீசஸ் கேன் பி ப்ரிவென்டட் இஃப் வி டேக் சர்டன் மெஷர்ஸ், சில தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய்களை வந்து வராமல் தடுக்கலாம், எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். அவாய்ட் க்ளோஸ் கான்டாக்ட் வித் பீப்புள் ஹூ ஹேவ் ஆக்டிவ் சிம்டம்ஸ் ஆஃப் டிசீஸ், நோய்க்கான அறிகுறி இருக்கவங்கிட்ட நாம் நெருங்கி பழகக்கூடாது. மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன், நம்மளுடைய தன் சுத்தத்தை பேண வேண்டும், நல்லா சுத்தமாக நம்ம உடல்நிலையை வச்சுக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட முன்னாடி நல்லா கையை கழுவணும், வெளியிலலாம் போயிட்டு வந்தால் கை காலெலாம் நல்லா கழுவணும், இதெல்லாம் முக்கியமானது. கீப் த பேஷண்ட் இன் கம்ப்ளீட் ஐசோலேஷன், நோய்வாய்ப்பட்டவங்ககிட்ட முற்றிலும் அவங்கள தனிமைப்படுத்தி வைக்கணும். கவர் நோஸ் அண்ட் மவுத் வைல் நீசிங் ஆர் காஃபிங், தும்மும் போது இருமும் போது வாயையும் மூக்கையும் நல்லா மூடிக்கணும். அவாய்ட் டச்சிங் த ஃபேஸ் ஆஃப் அதர் பீப்புள் வித் அன்வாஷ்டு ஹேண்ட்ஸ், மற்றவங்களுடைய முகத்தை வந்து நம்ம கை கழுவாமல் தொடக்கூடாது, நம்மளுடைய முகத்துங்களையும் கை கழுவாமல் தொடக்கூடாது. அப்புறம் வாஷ் யுவர் ஹேண்ட் தரவுலி, நம்மளுடைய கைகளை வந்து நல்லா கழுவணும். டைம்லி வேக்சினேஷன், டைம்லி வேக்சினேஷன் கேன் ப்ரிவெண்ட் தி டிசீஸ், நம்ம என்ன பண்ணணும், சரியான நேரத்தில் தடுப்பூசி போடுறது மூலமாக நோய் வராமல் நம்மளை தடுத்துக்கலாம். அவாய்டு ஓவர் க்ரௌடட் பிளேசஸ், மக்கள் கூட்டம் நிறைந்த இடங்களுக்கு போகிறத தவிர்க்கணும். ஸ்டே அவே ஃப்ரம் பீப்புள் டவுன் வித் வைரல் இன்ஃபெக்ஷன், வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கிட்டருந்து நம்ம விலகி இருக்கணும். யூஸ் டிஸ்போசபிள் டிஷ்யூஸ், அவாய்ட் ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ், நம்ம ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய அந்த டிஷ்யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், கர்ச்சீஃபை வந்து அவாய்ட் பண்ணிடணும். கவர் மவுத் நோஸ் வைல் காஃபிங் ஆர் நீசிங், நம்ம தும்மும் போது இருக்கும் போது வாய் மற்றும் மூக்கை நல்லா இந்த பிக்சரில் காமிச்சிருக்கிற மாதிரி மூடிக்கணும். இதோடு இந்த பார்ட் 3 கிளாஸ் முடிஞ்சது, இதனுடைய கண்டினியூஷனை எவாலுவேஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.